வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்களோட ராணி பேசுகிறேங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடில் மஷ்ரூம் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டான மெத்தடில் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இதுதான் வேணும்னு கேட்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமுங்க எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. ரெண்டு பாக்கெட்டுங்க இது. அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/2 லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், முட்டை 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி, 1 கேப்சிகம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையானது சில்லி சாஸ், இது வந்து சோயா சாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டொமேட்டோ கெச்சப், அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்து மசாலா போட்டு பிரட்டி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறமா அதை மறுபடியும் நம்ம கடையில் போட்டு இது பண்ணணும். நான் இப்போ எப்படி செய்யமுறைங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுருங்க. அரிசி மாவு கொஞ்சம் நிறுத்துறேன், 2 ஸ்பூனுங்கிறத 1/2 ஸ்பூன் போட்டு, அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நிறுத்துறேன். பார்த்துட்டு லாஸ்ட்டாக வேணால் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த லெமனை புளிஞ்சு விட்டுருவோங்க. பாதி லெமன் தாங்க புளிஞ்சு விட்டுருவோம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 முட்டை, முட்டை வந்து அந்த மசாலாலாம் நல்லா அது கூட பெயிண்டிங் ஆகிறதுக்காக முட்டை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். முட்டை நான்வெஜ்ஜு உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடேரியன்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு முட்டை நான்வெஜ் கவுச்சு சேர்த்த வேணாம்னு நினச்சிங்கன்னா தண்ணி விட்டு பசைஞ்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் ஒரே மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு நம்ம மஷ்ரூம் இதுலேயே சேர்த்து மஷ்ரூமை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணுங்க. இப்போ மஷ்ரூம் இது கூட போட்டுக்குவோம். மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், மசாலா எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் வேலை. பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் இன்னும் பெயிண்டிங் இதாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மீதி இருக்கிற அரிசி மாவும் அந்த கார்ன்ஃப்ளவரையும் போட்டுறேன். 2 டேபிள் ஸ்பூன் சொன்னேங்க, அதை ஃபுல்லாக போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சேன், அது வந்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கடாயை வச்சு ஆயில் ஊற்றி பொரிச்செடுக்க வேண்டியதான். 5 நிமிஷம் வைங்க ஊற வைக்கிறேன் நான். ஊறிச்சுன்னா நல்லா அதில் மசாலா இறங்கும், அதுக்காக ஊற வைக்கிறேன். பாருங்கள் கடாயை வச்சு ஆயில் போட்டிருக்கேன், ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூமை ஒவ்வொன்றா உதிரி உதிரியாக வர மாதிரி போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. சட்டை சில்லி இது என்ன கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட்டா அது ஒரு டிஷ். பொறிஞ்சிடுச்சு, எடுத்துக்குவோம். அப்படியே சும்மா கொடுத்தாலே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து சைடிஷாக இது பண்ணுறோம் இன்னைக்கு. இது மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்குவோங்க. இதெல்லாம் பொரிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக மஷ்ரூம் எல்லாம் பொரிச்சிட்டோம், நல்லா சிக்கன் மாதிரியே இருக்குதுங்க, சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. இதை இப்படியே நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு ரசம் வச்சு அது கூட சாப்பிட்லாம், வெறும் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோடு நல்லாயிருக்கும்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா இருக்குங்க. இப்போ இது பொரிச்சுட்டு ஆயில் இருக்குங்க, அதுலேயே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க போகிறோம் பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே தாளிப்புக்குன்னு நீங்கள் எதையும் சேர்த்த வேண்டியதில்லை, டைரெக்டாக நம்ம இந்த பொருளை மட்டும் ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுறேன். க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த சிக்கனோட வெங்காய தக்காளி இதெல்லாம் ஒவ்வொரு இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப வதங்கவும் கூடாதுங்க, கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். இப்போ கேப்சிகத்தை சேர்த்துறேன், தக்காளியும் போட்டுருவோம். பாதி தான் வதங்கணும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மஷ்ரூமு, அந்த தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மட்டும் லைட்டாக இந்த தக்காளி வெங்காயம் கரைச்சதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அதில் உப்பு அதுக்கு போட்டுட்டோம் பாருங்கள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இதுக்கு மட்டும் இந்த வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு நல்லா எல்லோ கலர் ரெட் கலர் கேப்சிகமெல்லாம் கரைச்சாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எங்கிட்ட இன்றைக்கி க்ரீன் தான் இருந்துச்சுன்னு க்ரீன் மட்டும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் தக்காளியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இது கூட நல்ல ரிச்சாக என்ன தேவைன்னா கொஞ்சம் நர்ஸும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நர்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். இது ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கிட்டுச்சு, கேப்சிகம் கொஞ்சம் வதங்கணும். சைனீஸ் ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் சோயா சாஸ் சேர்த்துறேங்க. அவ்வளோதான், ஒரு ஸ்பூனு ஒரு இந்த பெரிய ஸ்பூனில். நீங்கள் வந்து சில்லி சாஸ் வந்து நான் ரெட் சில்லி சாஸ் இன்றைக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு க்ரீன் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டொமேட்டோ கெச்சப்புங்க. இது வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் டொமேட்டோ கெச்சப்பு. கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் காரமாகவும் இதாகவும் இருக்கணும். இது கூட நான் கொஞ்சம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இந்த தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணுவேன், மசாலா இருக்குதுங்க. அதனால் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் போடுறோம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா பருத்திங்கன்னா இப்போவே நல்லா மணமாக அந்த சைனீஸ் ஃப்ளேவரோட நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்லா அந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நமக்கு மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், நமக்கு மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சைனீஸ் மெத்தடில் சைனீஸ் மஷ்ரூம் ஃப்ரைன்னு வச்சுக்கலாங்க நீங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் மாதிரியே இருக்குது, சும்மா ஃப்ரை பண்ணதே சிக்கன் மெத்தடில் தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்க அம்மா மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. எப்போ மஷ்ரூம் வாங்கினாலும் இந்த மெத்தட் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது கூட என் பொண்ணுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தேங்க, பண்ணியிருக்கு, அதில் கோலமெல்லாம் வருங்க. என் பொண்ணோட சேனலோட லிங்க் வந்து நான் இதோட இந்த வீடியோஸ் கீழே கொடுக்குறேங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோஸையும் பாருங்கள். எல்லோரும் என்னோடய பொண்ணுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. தேங்க்யூ.